ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா, இந்தியன் 2 படத்தோட ட்ரைலர் பிரேக்கப் பண்ண போறோம். அதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். யாரும் புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பத்தில் பெல் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணாலும் ஊத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டான்டான் நோட்டீஸ் வந்து இருக்கும். இந்தியன் 2 படத்தோட ட்ரைலர் வந்துருச்சு. ட்ரைலர் வந்து ஒரு நாள் அதுனே சொல்லுவாங்க. இந்த ட்ரைலரோட பிரேக்கப் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுறோம். அதான் ட்ரைலரோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இதை வந்து காட்டுறானே சொல்லுவாங்க. நிறையா ஊரெல்லாம் காமிக்கிறாங்க. அதாவது இது ஊராடாது, படிப்புக்கேற்ற வேலை கிடையாது, வேலைக்கேற்ற சம்பளம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் கூட தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதுதான் உண்மை. டேக்ஸ் கட்டுற ஊதியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். படிப்புக்கேற்ற வேலை இல்லை, வேலைக்கேற்ற சம்பளம் இல்லை, கட்டுற டேக்ஸ்க்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது. எல்லா விஷயத்தையும் இந்த படத்தில் வந்து அழகாக நம்ம சங்கர் அவங்க சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் படம் வந்து நல்ல ஒரு இதாக இருக்குது ட்ரைலர் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லைகோ ப்ரொடக்ஷன் பொறுத்தளவு அட்டிஷன் இருக்குவாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தான் தனிப்பட்ட முறையாக தெரியுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மித்தபடி எல்லாமே ஓகே. ஏன்னா ரெட் ஜெயின் மூவி வாங்கிட்டாங்க. கண்டிப்பாக வந்து இந்த படத்தை நம்ம குறையெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா ரொம்ப நாளாக ஆண்டுகள், பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு தான் நம்ம சங்கரவங்க இந்த படத்தோட அவுட்புட் கொடுத்துருக்காங்க. திருடுறவன் திருடிட்டு தான் இருக்க போகிறான். தப்பு செய்யும் இப்போ சித்தார்த்தோட வாய்ஸாக இருக்கட்டும், நம்ம பிரியங்கா பவானி சங்கர் வாய்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பின்னிட்டாங்கன்னு சொல்லாங்க. நார்மலாக வந்து அவர் வர கேரக்டரை விட இந்த பாபி சிம்மாலாம் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் வர இருப்பாருங்க. அந்த பாம் இதெல்லாம் வைக்கும் போதெல்லாம் வந்து செமையாக இருக்கும். அந்த சீன்லாம் பார்க்கும்போது தரமாக வந்திருக்குன்னு சொல்லாங்க. ஒரு திரும்ப கூட கிள்ளி போடுறதில்ல. பிரியங்கா பவானி சங்கர், சித்தார்த் இவங்க ரெண்டு பேரும் நார்மல் மாதிரி தான் இருக்காங்க. அதாவது எங்கெங்கே வந்து இந்த ஊதியம் பணம் வாங்கிட்டு தப்பு பண்ணுறாங்க பாருங்கள். தேவையில்லாமல் லஞ்ச பணம் வாங்கிட்டு மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க பாருங்கள். மக்களுக்கு தானே சிரமம் வருது, அந்த சிரமம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம சேனாதிபதியாக இருக்கிற நம்ம கமல்ஹாசன் அவங்க அங்கே வெளியூர்லேருந்து பேசுவாங்க பாருங்கள். பார்ட் 1 நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கேருந்து கிளம்பி திரும்ப வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர, தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கே தப்பு நடக்குதோ அங்கெல்லாம் வந்து தப்பு தட்டி கேட்டு அவரோட ஸ்டைலே சொல்லணும்னா அந்த நாட்டு இதிலெல்லாம் கொலை பண்ணுவார் பாருங்கள். ஒரு கையை சுற்றி அந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமாக கொலை பண்ணுறாரு. இந்த ட்ரைலர் பார்த்தளவு எனக்கு என்ன புரிஞ்சதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்த மாதிரியே செகண்ட் பார்ட்லேயே வந்திருக்கா, கண்டினியூஸாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஸ்டோரி வைஸில் அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி ட்ரைலர் பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது. ஆனால் படத்துக்குள்ளே கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாங்க. ஏன்னா பல ஸ்டார்ஸர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. சங்கர் அவங்க எடுத்தாங்கன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல ஹிட்டான படம்னா எந்திரன் படம் பார்த்துருப்பீங்க. சூப்பர் ஸ்டார் வச்சு எடுத்தாரு, சூப்பர் ஸ்டாருக்கு எந்த அளவு கம்பேக் கொடுத்துருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். நார்மலாக ட்ரைலர் கொடுத்துட்டு படத்துக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் வச்சிருந்தாங்க. சித்தின்னு ஒரு ரோபோ வச்சு அது ஒரு நல்ல ஒரு இதாக கொண்டு போனாங்க. பாட்டெல்லாம் பயங்கரமாக இட்டாச்சு. ஆனால் இந்தியன் 2 எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனால் டல்லாலாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. தேட்டரில் அவுட் புட்டு கொடுக்கும்போது, ஏன்னா பல நாளாக வந்து இதோட ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இதோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் ப்ளே வந்து மூவ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது சரி செய்யறதுக்கு ஒரு திரும்ப கூட கிள்ளி போடுறதில்ல. இந்த இதில் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஃபீல் ஆகுது. மித்தபடி கமல் சாரோட ஆக்டிங் வைஸ்லையும் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கேரக்டரில் வராரு. 5 கேரக்டரில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்லேயே வந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேட்டா கெட்டப்பில் மாதிரி வராரு. இல்லை, நான் முடிக்காமல் போன ஒரே ஒரு கேஸ் சேனா பற்றி பேசாமல் இவனை ஆன்டி இண்டியன் அரு அந்த கெட்டப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ வந்து மீன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்கப்புக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க கமல் ஃபேன்ஸு விட. அந்த எகென்ஸ்ட் சொல்லுவோம் பாருங்கள், சோசியல் மீடியாக்காரவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கெட்டப்லேயும் வந்து அவர் நடிச்சிருக்காரப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பாராட்ட தான் செய்யணும். அதை வந்து உள்ளே ஆராய்ச்சி பண்ணுறது வந்து நமக்கு வந்து தேவையில்லாத வேலை. சப்போஸ் நம்ம அந்த படத்தில் வந்து அவுட்புட் வரும்போது நமக்கு அந்த இடத்துல செட் ஆகலைன்னா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பேசலாம். படத்தோட ட்ரைலர் மட்டும் தான் விட்டுருக்காங்க. இது எப்படினா நீ பிரேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே கேட்கலாம். ஆனால் நான் பிரேக்கப் பண்ணி சொல்ல, ஆனால் நீங்கள் அந்த ட்ரைலரை நல்லா உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அது அதேமாதிரி ட்ரைலர் முடியும் போது அந்த பூனையாட்ட மீயாவும் கத்துறதா சீன்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு என்னோட கருத்தாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு மாதம் டைலாக் சொல்லியிருந்தாங்க, நல்லா இருக்கும். பிக் பாஸ் டைலாக் தூக்கி இதில் போட்ட மாதிரி தனிப்பட்ட முறையாக தெரிஞ்சதுன்னு நிறைய ஃபேன்ஸும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் ஓட முடியாது ஒளிவ முடியாதுன்னு டைலாக் சொல்லி இது பண்ணுவார் கடைசியாக முடிக்கும் போது. இந்த ஒரு சில இதுவாக மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ஓல்டு ஸ்டைல் மாதிரியே தாங்க இருக்குது. ஆனால் ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து கம்பேக் கொடுத்துட்டாங்க. கம்பேக் இந்தியா, அப்புறம் இது அந்த இந்த பாட்டு, அந்த அரசன் பாட்டு ஒன்று வரும் பாருங்க, அந்த பாட்டு அடிச்சு நோக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போ தாத்தா வராரு, அந்த சாங்லேயே பின்னிட்டாருன்னு சொல்லுவாங்க அனிருத். எல்லா இதுலையும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து கொட்டை விட்டுருக்காங்களான்னு மட்டும்தான் தோணுது. மித்தபடி ட்ரைலர் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இப்போ ட்ரெண்டிங் நம்பர் 1 தான் இருக்குது. இந்த படம் வந்து ஜூலை போகவும் முடியாது, ஒளியவும் முடியாது.
12 அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. தேட்டரில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்க போகுது. ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு அந்த கேரக்டர் வைஸில் பார்க்கும் போது இம்பார்ட்டன்ட் வந்து மேக்கப்புக்கு கொடுத்துருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் சனாதிபதிக்கு அப்படின்னு சொல்லி தான் தெரியுது. பாட்டி வராங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பாட்டியை வந்து ட்ரைலரில் பார்த்த அளவு காணா படத்துக்குள்ளே மேபி வச்சாலும் வச்சிருக்கலாம் அது வந்து நமக்கு தெரியலை, படம் வந்தது கண்டிப்பாக தெரியும். ஆனால் சங்கர் அவங்க படத்தை வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமாக எடுத்து ரிலீஸும் பண்ணிட்டாங்க ஒரு வழியாக. ட்ரைலரும் வந்துருச்சு, நாளைக்கு அடுத்த மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் இந்த சாங்கெல்லாம் நல்லா பண்ணாலும் இந்த படத்துல ஒரு சில இடத்துல மட்டும் தான் இந்த லாஜிக் மிஸ்டேக் மட்டும் தான் வந்து நடந்திருக்கு. ட்ரைல் அடையா அல்லது நவரசத்தையும் காட்டும் என்னுடைய மோட்டர்ல தான் நடந்திருக்குன்னு சொல்றேன். படம் இன்னும் நம்ம பார்க்கல, படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். படத்தை பார்த்துட்டு நான் கண்டிப்பா அதை பத்தி நான் பேசுறேன். சேனாதிபதியா கேரக்டர்ல வர கமல் கேரக்டர் இருக்காரு பாருங்க, அந்த தாத்தாவா வர இருப்பாருங்க. இன்னொரு கேரக்டர் முடி வச்சுக்கிட்டு வருவாரு, அப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு வில்லன் கிட்ட மாட்டிக்கிட்டு ஒரு கெட்டப்ல இருப்பாரு. அந்த கெட்டப்பும் பார்க்கும்போது நார்மல் இல்லாம நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லாங்க. ஃப்ரீடம் ஃபைட்டர் அதே மாதிரி தப்பு நான் மகம் கூடி பண்ணாலும் கொலை பண்ணுறேன்னு சொல்லி சொல்லி டைலாக் சொல்லி கொலை பண்ணுவார் ஃபஸ்ட்டு பார்ட்டில். அதே தொடர்ந்து இந்த இதுலேயும் வந்து பண்ணுறாருன்னு சொல்லாங்க. இந்தியன் நேம்ஸ் ஏகப்பட்ட வேத்த கொள்றாரு. ஆனால் பிஜிஎம்ல வந்து அனிருத்துக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஏஆர் ரஹ்மான் அவங்க தான் போட்டாங்க. செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம இவங்க போட்டிருக்காங்க, அனிருத் அவங்க போட்டிருக்காங்க. ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரியே போட்டிருக்காங்க. நேம் சேனாபதி மற்றபடி ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏதோ மெசேஜ் சொல்ல வராங்க அது மட்டும் நல்லா தெரியுது. படத்தை பார்த்தா தான் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். ஆனால் சித்தார்த்தும் பிரியங்கா பவானி சங்கரும் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையாக எங்கெங்கே தப்பு நடந்தாலும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கலாக எழுதவும் யூடியூப்ல அப்லோட் பண்ணவும் இந்த மாதிரி பண்ணிட்டு வராங்க. அரசியல்வாதிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்தார்த்தையும் நம்ம பிரியங்கா பவானி சங்கரையும் போட்டுதில் ட்ரை பண்ணுறாங்க. அவனை ஏதோ ஒன்று சொல்லி காசு கொடுத்தோ ஏதோ ஒன்று பண்ணி அவங்கள அவங்க இடத்துக்கு வர வச்சு அவங்கள போட்டுத்தரலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கமலஹாசன் அவங்க அந்த இடத்துல வந்து சேனாதிபதியாக இருக்கிறவரை வந்து காப்பாற்றி சித்தார்த்தையும் பிரியங்கா பவானி சங்கரையும் கூப்பிட்டு வராங்க. அந்த மாதிரி தான் வந்து விக்ரன் நியூஸ்லேயே வந்து ஒரு சில ஆர்டிகல் எழுதியிருந்தாங்க, அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் தானே சொல்லி தந்தீங்க நூற்றுக்கு 100 அதிகமாக இருக்குது. மேபி சித்தார்த்து நம்ம பிரியங்கா பவானி சங்கர் ஒரு ஆர்டிகல் எழுதி லாக் ஆனதுக்கப்புறம் நம்ம சேனாதிபதி காப்பாற்றினதுக்கப்புறம் அந்த கம்பேக் இந்தியா சாங் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி கெஸ் பண்ணால் கெஸ் பண்ணிக்கிட்டே போகலாம், படம் வந்தால் தான் தெரியும். ஆனால் படத்தோட ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட கெஸ்ஸிங் படி ஏன்னா ஒரு ஃபஸ்ட் பார்ட்டில் முடிக்கும் போது தாய்லாண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியன் டூவை. அங்கே முடியும் போது அதாவது பார்ட் ஒன் முடியும் போதே வந்து அங்கேருந்தா பேசுவார், எங்கே தப்பு நடந்தாலும் இந்த சேனாதிபதி எல்லா பக்கம் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது தாய்வானில் தான் வந்து அந்த ஷூட்டிங் வந்து செகண்ட் பார்ட் டூவில் எடுத்தாங்க. அதுலேருந்து கண்டினியூஸ் ஸ்டோரி தான் வந்து பார்ட் டூவில் நடக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் டூவில். இந்த மாதிரி சொன்னால் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ஊராடா இது படிப்புக்கேற்ற வேலை இல்லை. இந்த படத்துக்கு பீங்க மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. சங்கர் அவங்க எடுத்திருக்காங்க, ஏஆர் ரஹ்மான் பதில் அனிருத் அவங்க பார்ட் டூவில் மியூசிக் போட்டிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் போட்டிருந்தாருனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமா நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஏன்னா ஒரு இந்தியன் டூக்கு பிஸியாக வந்து இது பண்ணியிருந்தாரு. அதாவது பெரிய படத்துக்குலாம் நிறையா வந்து கம்பேக் கொடுத்துட்டு இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அனிருத்து ஏரமன் ரெண்டு பேருமே இந்த மியூசிக் இந்த படத்துக்கு போட்டிருந்தானா வேற லெவலில் ஆயிருக்கும்னு என்னோட தனிப்பட்ட கருத்து தான், வேறது கிடையாது. ஓகேங்க, நான் அவர் திரும்பி வரணும்.